ஆயிரம் வரி கிட்டத்தட்ட ரைமிங்காக இருக்க குழந்தைகளுக்கு என்ன புரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணிக்கலாம். அந்த புஸ்தகத்தை ரெண்டு பாகமாக இருக்கு, 51 பாயிண்ட்ஸ் டெக்ஸ்ட் மாத்திரம் ஒரு பாகம், பார்த்துல அதுக்கு பேரஃப்ரேஸ், இடது பக்கத்தில் பேரஃப்ரேஸ், வலது பக்கத்தில் அந்த டெக்ஸ்ட். அது பாயிண்ட் நான் பெரியவாட்ட நான் சொல்லியிருந்தேன், முதல் பாகம் மூலம், அடுத்தது சவ்யாக்கியானமாக இருக்குது இந்த மூலம் அப்படின்னு பெரியவாட்ட 10 நிமிஷம் முன்னாடி சொல்லியிருந்தேன். அது ஏன்னா சிலது பொயிட்ரியில் வரும்பொழுது அந்த சின்டாக்ஸ் எல்லாம் மாறும், அது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரோசாடர் பண்ணுற மாதிரி பேரஃப்ரேஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஒரு சாம்பிளுக்கு ஒன்று ரெண்டு சொல்கிறேன். டிவோட்டியை பற்றி ஒரு அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார், பகவானை பற்றி சொல்கிறார். கையில் பிடிச்சிருக்கோம், இப்போ சரியாக கேட்குறதா பாருங்க. ஆனால் இங்கே இருக்கிறவாளுக்கு மைக்கு தேவையில்லை, இந்த குரலே கேட்கும் நினைக்கிறேன். ரெக்கார்டிங்க தான் மைக்கு வேணும் போல் இருக்கு. பகவானை பற்றி சொல்கிறார், மாதாவை பற்றி, பிதாவை பற்றி, அப்புறம் கங்காதேவியை பற்றி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்கிறார், டீச்சரை பற்றி சொல்கிறார், ட்ரெயினை பற்றி சொல்கிறார், ஒரு என்கரேஜ்மெண்ட்டை பற்றி, இது மாதிரி ஒரு பாசிட்டிவ் வர்ச்சுஸை பற்றி, ஸ்போர்ட்ஸை பற்றி, பல விஷயங்கள், ஈகலோகம் பரலோகம் எல்லாத்தையும் கலந்து ஒரு 51 போயம்ஸாக ரச்சனை பண்ணிருக்கேன். ஏன் 51 வரணும் அப்படின்னு இப்போ தான் தோணித்து. இந்த 51 சக்தி பீடம் அம்பாலே 51 அக்ஷர ரூபங்களில் அகாராதி க்ஷகாராந்த மாதிரிகா வர்ண ரூபிணின்னு இருக்கா, அந்த அம்பாளுடைய சுரூபம்தான் அத்தனை அக்ஷரங்களும். அதனால் அவளுடைய சங்கல்பம், காமாட்சியுடைய சங்கல்பம் 51 போயம்ஸாக வரணும்னு இருக்கப்பட்டிருக்கு. சாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன், டிவோட்டியை பற்றி சொல்கிற போது ஓப்பனிங் stanza, devotee is full of drive, less on wants, easy to thrive, tries to control senses fire, ready god makes a die. இது முதல் stanza அந்த devotee-ங்கற poem-ல. அது நான் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரைமிங்காக முடிகிறதுங்கிறது அது எல்லா poems-லையுமே இருக்குது. இந்த devotee-ல சொல்கிற போது டிவோட்டி லட்சணம் முழுக்க ஒரு 4 வரியில் சொல்லிவிட்டேன். ஒரு நல்ல பக்தன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத 4 வரியில் சொல்லிவிட்டேன். இஸ் ஃபுல் ஆஃப் ட்ரைவ், உற்சாகமாக இருக்கணும், நிர்வேதமே இருக்கக்கூடாது. நிர்வேதம் வந்தால், நிர்வேதங்கிறது டிஜெக்ஷன், அனிர்வேத ஸ்யோ மூலம் அனிர்வேத பரமசுகம், அனிர்வேதோகி சத்தம் சர்வார்த்தேஷு பிரவர்த்தக கரோதி சபலம் ஜந்தோகோ கர்மயத்தத் கரோதி சகா தஸ்மாத் அனிர்வேதகரம் யத்னம் சேஷ்டேகம் உத்தமம்னு சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேய சுவாமியுடைய வாக்கு. அந்த நிர்வேதம் இல்லாமல் இருக்கணும், டிவோட்டி இஸ் ஃபுல் ஆஃப் ட்ரைவ், அப்புறம் லெஸ் ஆன் வான்ஸ், ஈஸி டு த்ரைவ், தேவை ரொம்ப குறைச்சலாக இருக்கணும். அதாவது பகவத்கீதையில் ஒரு பகவான் பல ரூபத்தில் இருக்கேன்னு சொல்கிற போது, தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷபா அப்படிங்கிற, தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசை என் ஸ்வரூபம் அப்படின்னார். அது கோட்டீஸ்வராக இருக்கார், 4-5 கார் வச்சுருக்கார், ரொம்ப ரொம்ப போகத்தோடு வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கார். நியாயமாக தான் போகம், அந்நியாயமாக அதார்மிகமாக ஒன்றும் பண்ணலை. ஆனால் அது பகவானுடைய ஸ்வரூபம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பகவத்பாதாள் பாஷ்யத்தில், கீதா பாஷ்யத்தில், தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி வரதர்ஷபான்னு சொன்னால், உயிர் வாழறதுக்கு என்ன தேவையோ, சஸ்டனன்ஸ் லெவல், ஏதோ இவ்வளவு அன்னம் தேவையாக இருக்குது, குடிக்கிறதுக்கு தீர்த்தம் தேவையாக இருக்குது, உயிர் வாழறதுக்கு ரொம்ப அடிப்படையாக என்ன தேவையோ அந்த ஆசையோடு ஒருத்தன் நிறுத்தின்றான்னா அதுதான் பகவானுடைய ஸ்வரூபம். ரமண மகரிஷி என்று சொல்லியிருக்கார், பசிக்கிற போது சாப்பாடு வேணும்னு கேட்டு கையை நட்டி சாப்பிடலாம், தாகமாக இருக்குது தீர்த்தம் வேணும் அப்படின்னு யார்த்தையாவது கேட்டு தீர்த்தம் குடிக்கலாம். இந்த மாதிரி ஆசைகளெல்லாம் இன்னொரு ஜென்மாவில் கொண்டு விடாது. எனக்கு பாயசம் வேணும் வடை வேணும்னு கேட்டால் தான் இன்னொரு ஜென்மாவில் கொண்டு விடும். சாப்பாடு வேணும், ஏதோ பசிக்கிறது, பசிக்கு ஆகாரம் வேணும்னு கேட்குற தப்பு இல்லை. பகவத்பாதா சொன்னார், உனக்கு பிக்ஷௌஷதம் யாச்சதான், உனக்கு பசி ஏற்படுற போது பிக்ஷை கேட்டு பசி ஆத்திக்கோ, ஆனால் ஸ்வாத்வந்தம் நது யாச்சதாம் விதிவசாத்து பிராப்தேன சந்துஷ்யதாம், ருச்சியாக இருக்கிற அண்ணன் இது வேணும் அது வேணும்னு கேட்காத, தெய்வாதீனமாக எது கிடைக்கிறதோ அதை கொண்டு திருப்தியாகுது, விதிவசாத்து பிராப்தேன சந்துஷ்யதாம். இதை எங்கள் பெரியவா தீட்சிவாழ் சொல்லுவா, நேரர்த்தம் இதான், தெய்வாதீனமாக என்ன கிடைக்கிறதோ அதை கொண்டு திருப்தி ஆயுதுங்கிறது, விதிவசாத்து பிராப்தே ந சந்துஷ்டம். இன்றைக்கி தெய்வாதீனமாக, இன்றைக்கி என்னமோ சந்திரமுனிஷ பிரசாதம் வட பாயசத்தோடு சாப்பாடு கிடைச்சிருத்து, சந்தோஷப்படாத, நாக்கு பொல்லாது, நாளைக்கு இதே மாதிரி வட பாயசத்தோடு சாப்பாடு எதிர்பார்க்கும் இந்த நாக்கு. அதனால் தெய்வாதீனமாக கிடைச்சதை வச்சுட்டு திருப்தி அடையாது.
ஒரு விதத்தில் திருப்தி அடையணும், அதில் ரொம்ப குதூகலமாக இருக்கக்கூடாது. விதிவசாது பிராப்தே ந சந்துஷ்டம், லெஸ் ஆன் வாண்ட்ஸ். ரொம்ப ஒரு பக்தனுக்கு எதுவுமே தேவை இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப குறைச்சலான தேவைகள். பசினா அதுவும் யாரோ கொண்டு கொடுத்தா அது தெய்வாதீனமாக எது கிடைக்கிறதோ அதை கொண்டு எல்லவசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதக சித்தம்னு ஆச்சாரியால் சொன்ன மாதிரி லெஸ் ஆன் வாண்ட்ஸ். அதனால் அவனுக்கு ஆன்மீகமான செழிப்பு ரொம்ப சுலபமாக போயிடுது, ஈஸி டு த்ரைவ். அவன் ட்ரைஸ் ஹார்ட் டு கண்ட்ரோல் சென்சஸ் ஃபை. இதை ரொம்ப ரசித்தேன் நான், என்னென்னா இந்திரியத்தை ஜெயிச்சுட்டான்னு சொல்கிறேன். அவன் இந்திரியங்களை ஜெயிக்கிறதுக்கு பிரயத்னம் பண்ணுறான், ரொம்ப சின்சியராக முயற்சி பண்ணுறான். இந்திரியத்தை ஜெயித்தவனாக போயிட்டான்னா அவன் ஞானியாக போயிடுவான். வசேகி எஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. இவன் ஞானி இல்லை, பக்தன்தான். அதனால் இந்திரியங்கள் அஞ்சையும் ஜெயிக்கிறதுக்கு இப்படி ஒருத்தன் தயாராக இருந்தான். தேவையை குறைச்சிண்டு மனசில் நிர்வேதம் இல்லாமல் உற்சாகத்தோடு இருந்து அவன் ஆன்மீகமாக தன்னை உத்தாரணம் பண்ணிக்கணும்னு ஆசையோடு இருந்தால் ரெடி காட் மேக்ஸ் அ டை. இவனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக ஒரேடியாக பாஞ்சி இவனை தடுத்து ஆட்கொள்ளுறதுக்கு தயாராக இருக்கார் சுவாமி அப்படின்னு. ரெடி காட் மேக்ஸ் அ டை, அனுகிரகம் அனுகிரகம்னு ஒரு வார்த்தை சம்ஸ்கிருதத்தில். கிரகன்னு சொன்னாலே பிடிச்சிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் இப்போ சமீபத்தில் சந்திரகிரகணம் வந்து பையனா வினாடி ஒரு ஊரில் உபன்யாசம் பண்ணியிருந்தேன். அப்போ சொன்னேன், கிரகணம் பிடிச்சாச்சான்னு எல்லோரும் கேட்குறா, கிரகணம்னாலே பிடிக்கிறது தான். அப்புறம் கிரகணம் பிடிச்சாச்சானேக்க, ராகு சந்திரன் பிடிச்சாச்சா கேத்து சந்திரன் பிடிச்சாச்சான்னு கேட்கணும் நியாயமாக. நடைமுறையில் கிரகணம் பிடிச்சி விடுச்சா, கிரகணம் விட்டு விடுச்சாங்கிறது நியாயம். கிரகணம் பிடிச்சி விட்டான்னு கேட்டால் கிரகணம்னாலே பிடிக்கிறது தான் அர்த்தம். அப்போ இவன் பகவானுடைய சரணத்தை கெட்டியாக கிரகணம் பண்ணி விட்டான், பிடிச்சு விட்டான்னா இந்த அணுங்கிற ஒரு உபசர்க்கம் இருக்கு, ப்ரிஃபிக்ஸ் இருக்கு, இந்த அணுங்கிறது பின்தொடர்ந்து வர்றது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். பகவான் இவன் கெட்டியாக பிடிச்சிக்கிற போது பகவான் இவன் பின்னாடி வந்து இவனுக்கு அருள் பாதிக்கணும்னு தொடர்ந்து வர்றதும் அனுகிரகம் அனுகிரகம்னு சொல்கிறோம். ஆனால் ரெடி காட் மேக்ஸ் அ டை, எவனாவது தன்னை நினைக்க மாட்டானா இவனுக்கு அனுகிரகம் பண்ண முடியாதான்னு காத்துட்டு இருக்கானா, ரெடி காட் மேக்ஸ் அ டை. டைவனாக்கி இவன் சம்சார சாகரத்தில் இருக்கான், இவனை உத்தாரணம் பண்ணுறதுக்காக இ மேக்ஸ் அ டை, அந்த சமுத்திரத்தில் இறங்கி இவனை உத்தாரணம் பண்ணுறதுக்காக மேக்ஸ் அ டை. இது ஒரு சாம்பிளுக்காக சொன்னேன். இந்த மாதிரி ஒரு 1000 வரியில் 4 வரி சொல்லியிருக்கேன். இது மாதிரி ஒரு 250 ஸ்டான்ஸாக ரஃபாக இருக்கும் வச்சுக்கோங்களேன், 51 பாயிண்ட்ஸாக 200-250 ஸ்டான்ஸாக இருக்கும். ரொம்ப அழகாக, ரொம்ப மெனக்கெட்டு, அது ரொம்ப பரிசிரமத்தோடு, பரிசிரமம் மாத்திரம் இல்லை ஒரு ஸ்பூர்த்தியோடு தான். ஸ்பூர்த்தி இல்லைன்னா கவிதை எழுதவே முடியாது. ஸ்பூர்த்தி தானாக உள்ளேருந்து அம்பாளிலேருந்து ஸ்பூர்த்தியை கொடுக்கணும். ஆமாம், ஷோகாத் ஸ்லோகம். ஆமாம் ஆமாம் ஆமாம், எந்த ரூபத்தில் வேணால் ஸ்பூர்த்தி இருக்கலாமே, ஸ்பூர்த்தி இருக்கலாமே. அதில் இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் உண்டு, வித்தவுட் ரைம் ஆர் ரீசன் அப்படின்னு. இந்த புஸ்தகத்தில் தெர் இஸ் போத் ரைம் ஆஸ் வெல் ஆஸ் ரீசன். வித்தவுட் ரைம் ஆர் ரீசன்ங்கிறது இங்கே பொருந்தாது, இங்கே ரைமும் இருக்குது ரீசனும் இருக்குது. அதனால் படிக்கிற வாழ்க்கை, புஸ்தகத்தை படிக்கிற வாழ்க்கு 2-3 லாபங்கள். நல்ல விதமாக ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் காலம் போகும், அந்த ரைமை அனுபவிக்கக்கூடிய இலக்கிய சுவையை அனுபவிக்கக்கூடிய ஒரு திருப்தி ஏற்படும். சில விஷயங்கள் நாம் தெரிஞ்சிக்க முடியாமல் இருக்கும், இந்த 3 விதமான லாபங்களும் இருக்கும். இப்படி அழகான புஸ்தகத்தை ரச்சனை பண்ண அவருக்கு, அவள் குடும்பத்தை சேர்ந்தவா எல்லாருக்கும், மகா திருப்புர சுந்தரி சமயத்தை சந்திரமௌழீஸ்வரருடைய பிரசாதத்தால், பெரியவாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் தீர்க்கமான ஆயுஷும் திருடகாத்திரமான ஆரோக்கியமும் தீர்க்க சௌபங்கல்யமும் சகல க்ஷேமங்களும் ஏற்படணும்னு இந்த மகா பெரிவாளுடைய திவ்யமான அதிஷ்டானத்தில் பிரார்த்தனை பண்ணி, பெரியவா சரணத்தில் அனந்தகுடி வந்தனங்களை சமர்ப்பணம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறது. நம பார்வதி பதயே அரகர மகாதேவ ஸ்ரீ சத்குரு சுவாமின ஜே ஆஞ்சநேய சுவாமின ஜே.